பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. அதாவது நம்ம தினமுமே ஒரு ஒரு பாசுரத்துக்கான வேல்யூஸ் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி 25வது பாசுரம். இதில் ஆண்டாள் என்ன வேல்யூஸ் நமக்கு சொல்கிறா அப்படின்றத பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்ட்டா, ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. ஏன்னா அந்த ஒருத்தி அப்படின்னும்போது நம்ம அவளுக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், அதாவது அந்த ஒருத்தியை வந்து ஹைலைட் பண்ணுறா. ஏன்னா தே வேர் ஸோ ஃபார்ச்சுனேட். ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை வந்து ஒரு பகவானை வந்து ஒருத்தி வந்து சுமந்திருக்கா, இன்னொத்தி வந்து வளர்க்குறா. ஏன்னா அது ரெண்டுமே அவளுக்கு சேலஞ்சிங். ஏன்னா அப்போ அந்த கம்சனோட பயம், அவனோட த்ரெட்டு அங்கே இருந்தது. இவ வந்து தேவகி அவள் வந்து குழந்தையை பெற்று கொடுக்குறா. அன்னைக்கு என்ன ஆச்சு, அவளால் வச்சுக்க முடியல குழந்தைய. அன்னைக்கு ராத்திரியே அவள் வந்து குழந்தைய தியாகம் பண்ண முடியா இருக்கு. ஏன்னா அது உலக நன்மைக்காக, குழந்தை நன்மை, குழந்தை வந்து உலகத்தை காப்பாற்ற பிறந்திருக்கு. அதனால் நம்ம வந்து எல்லாருக்காகவும் அவள் அந்த தியாகத்தை பண்ணுறா. ஸோ அது வந்து பெரிய வேல்யூ நமக்கு. ஸோ அந்த குழந்தைய வந்து வசுதேவர் யமனையை ஆத்தக்காரந்து நந்தகோபாட்டையும் யசோதாக்கிட்டையும் கொண்டு கொடுக்குறார். அவள் அங்கே வளர்க்குறா. அவள் வளர்க்கும்போதும் கம்சனை எங்கே வந்து கொண்டுடுவானோ, கெட்ட வாழலாம் அனுப்பிட்டுருக்கான், அவன் வந்து எப்போவுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான்னு அவள் அந்த பயத்தில் அந்த குழந்தைய ஒழிச்சு ஒழிச்சு வளர்க்குறாளாம். ஆனால் அந்த குழந்தை அப்படியே அனுபவிக்கிறாவோ. ஸோ அந்த இதில் வந்து அவள் ஒருத்தி. அதனால தான் அந்த ஒருத்திக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அவள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஸ்பெஷல்ஸ். ஏன்னா பெருமாளே தேவகியை வந்து சூஸ் பண்ணியிருக்கார், அவளுடைய கர்ப்பத்தில் வரணும்னு, யசோதா கிட்ட வளரணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ பார்க்குறோம் அப்படின்னா, ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ். இதெல்லாம் தான் நம்ம சின்ன குழந்தைக்கு சொல்லித்தரணும். இவள் வந்து எப்படி வந்து இந்த கண்ணன் வந்து பறக்கச்சி சங்கு சக்கரத்தோடு தான் பிறந்தாராம். சங்கு சக்கரம் அந்த இதில் ஆபரணம்லாம். ஆனால் வசுதேவர் சொல்லிட்டாராம், இல்லை இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீ மறைச்சிக்கோ, இது வேண்டாம் உனக்கு, நீ ஒரு சாதாரண குழந்தையாகவே இரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டார். இது எல்லாத்தையும் மறைஞ்சு போயிடுதான் அவருக்கு. ஒரு சாதாரண குழந்தை அது கடைசி மட்டும் அப்படி தான் இருக்கிறவர். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அவர் வந்து நினச்சா, அவர் வந்து பகவான் அவர் நினச்சிருந்தா, இல்லை எனக்கு என்னால் முடியும், நானே என்னை காப்பாற்றிப்பேன், நான் இதோடு தான் இருப்பேன் அப்படிலாம்லே சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லலை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இவ்வளோ வயத்தில் பிறந்ததே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக. ஸோ பெற்றோர்களுக்கு வந்து அவர் வந்து அப்படி ஒரு மரியாதை. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே எடுத்துட்டாராம். ஸோ அந்த இது வேல்யூ, ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ். அந்த ரெண்டு பேரும் அம்மா அப்பா சொன்ன உடனே வந்து அவர் எடுத்துட்டார். ஸோ இதை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லும்போது இதெல்லாம் சொல்லித்தரணும். ஏன்னா அவள் வளர வளர அவளுக்கு அதுதான் மனசில் வந்து பதியும். எப்படி வந்து, ஏன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் சொல்லித்தரதே வேல்யூஸ்க்காக தான். அவள் இதுலேருந்து கற்றுக்குறா. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக அவளுக்கு வந்து இந்த வேல்யூவை கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சினிமா பார்க்குறா, சினிமா பார்த்தா அந்த ஹீரோவை இவள் வந்து அப்படியே ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிறா. அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கும். இதே நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை காமிச்சு, நம்மளோட ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் சொல்லி, அதில் என்னென்ன எப்படிலாம் வந்து பெருமாள் வந்து ஒரு மனிதா பிறகு ஒரு மனித அவதாரம் அப்படி வந்து அவள் என்ன பண்ணுறா, அதை சொன்னால் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். குழந்தை வந்து அவள் அப்படி பிக்கப் பண்ணிப்பாள். ஸோ இந்த வேல்யூ நம்ம பார்க்குறோம், ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ். எப்படி பண்ண, ராமரை பற்றி சொல்லாமே எப்படி வந்து காட்டுக்கு போகணுன்னு போயிடுறாருல்ல, அவர் முடியாதுன்னு சொல்லலையே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து கண்ணன். கண்ணன் வந்து அதாவது அவள் அம்மா ஒழிச்சு ஒழிச்சு வந்தா கூட இவர் வந்து வெளியில் போகிறார் வர்றார் விளையாடுற எல்லாம் பண்ணுறார். ஆனால் யசோதா வந்து பயந்துட்டே இருக்கா. கம்சன் வந்து ஒரு ஒரு ராட்சசனாக அனுப்புகிறான், பூதனையை அனுப்பினான், சகடாசுரனை அனுப்புகிறான், ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான், வந்து நீ போய் வச்சாசுரனை அனுப்புகிற, இவனை அழிக்க. ஆனால் வந்து கண்ணனை அழிக்க முடில, கிருஷ்ணர் ஒன்றுமே பண்ண முடில. அதனால் அவன் வந்து அங்கே, ஐயோ நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியலையே அப்படின்னு அவன் வந்து, அதாவது அவனுக்கு மேலே 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 கெட்ட ஆக்ஷன் தான் அவன் நினைக்கிறான். அதுதான் அந்த கெட்ட தாட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதே தான் அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், நான் அடுத்தது என்ன கெட்ட காரியம் பண்ணலாம், அடுத்தது நான் என்ன எப்படி அவள் அழிக்கலாம், அதே தான் வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இங்கே வேல்யூ. ஸோ இந்த இவனுக்கு வந்து கம்சனுக்கு வந்து அவன் வந்து திருந்தலை. அதாவது கடவுள் இதில் என்ன சொல்லித்தரணும் அப்படின்னா, நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து அழிக்கிறதெல்லாம் இல்லை, அத்தனை கொலை பண்ணமா அழிக்கணும் இல்லை, அவனுடைய ஆக்ஷனை தான் அழிக்கணும் அப்படின்றது இருக்குது. அப்போ நீ எப்போ வந்து அதை தர்மத்தையே மீறி ஒருத்தரை கொல்ல வரையோ அந்த சமயத்தில் அழிச்சு தான் ஆகணும். எப்போ நீ வந்து ஜனங்களை கொல்ல வரையோ, ஜனங்களை வந்து நீ துன்புறுத்தையோ அப்போ பண்ணணும்.
ஸோ அது மட்டும் அவர் சான்ஸ் கொடுக்குறார் நீ நல்லவனாக மாறுறதுக்கு. நம்ம இந்த அசுரர்கள் வாழலாம் பார்க்கும்போது நம்ம அந்த வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கேயும் கம்சனுக்கு பார்க்குறார் இவர் பண்ணுவான். ஆனால் அவன் என்ன பண்ணான், ஒருத்தரையா விடாமல் மாற்றி அனுப்பின்றிருக்கான் அசுரர்களை. அப்போ அவன் மனசில் வந்து அந்த அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும், அதனால் என்ன பண்ணுறான் அவன், இ கோஸ் டு எனி எக்ஸ்டென்ட். அப்போ அந்த உண்மை அந்த கெட்ட எண்ணங்களாகவே அவனுக்கு வந்துட்டுருக்கு, அதுக்கான பிளான். ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே சொல்லணும். நம்ம வந்து எப்போவுமே இந்த கெட்டது நினைச்சோனா அதில் பொறாமையில் பொறாமல் இவாளுக்கு வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னப்போ நமக்கு உடனே ஒரு வேறு நெகட்டிவ் திங்கிங் வரும். உடனே அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதை ஆக்ஷனில் எடுத்துன்னு வருவோம். ஸோ அதெல்லாம் கூடாது. நீ எடுக்கிறத வச்சு நல்லதாக நினைக்கணும். நல்லதை எடுக்கும்போது எப்படி பாசிட்டிவாக நினச்சோனாக்கா, ஒரு நமக்கு ஒருத்தர் கெட்டது பண்ணானா கூட அவள் வந்து எப்படி ஃபர்கிவ் பண்ணுறது, இல்லை அவளோட எப்படி நம்ம பேசி நம்ம வந்து அவளை மாற்றுறது, அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். பட் நம்ம வந்து இந்த கெட்டதையே மேலே மேலே இந்த அடுத்த பிளான் என்ன, அடுத்த பிளான் என்ன, என்ன பண்ணலாம், இவ்வாழை அனுப்பி பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பீரியடில் நம்ம அதெல்லாம் தான் பார்த்துட்டுருக்கோம். அது எல்லாத்துலேயுமே அதுதான் நம்ம எக்ஸ்போஸ் ஆகின்றிருக்கோம். மேலே 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 எப்படி வந்து அடுத்த வாழை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி, அடுத்த வாழை எவ்வளோ கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. ஸோ அது இங்கே அந்த வேல்யூவை நம்ம கற்றுக்குறோம் இந்த பாசுரத்துலேருந்து. அப்போ என்னாச்சு, கண்ணனே போய் நின்னுடுறான் கம்சன் எதிர்க்கு, அவ்வளோதான். கம்சனுக்கு வந்து அப்படியே பயம், இந்த பயம் வந்து அப்படி நெருப்பாக இருந்ததான் அவன் வயத்தில். ஸோ அதை தான் சொல்கிறார், கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. நீயே போய் நின்றுட்ட அவனுக்கு, அவன் வயத்தில் அப்போ நெருப்பு வந்துடுத்து, அவன் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி கம்சனை வதம் பண்ணுறார். சரி இதெல்லாம் ஆறுது, இப்போ இதெல்லாம் சொல்கிறா, நீ இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு. அவள் என்ன கேட்குறா, அப்போ கண்ணன் வந்து இவள் வந்து இவ்வளோ நாள் இவாள்லாம் வந்து பாவம் வீடு வீடாக போய் எல்லாரையும் கூட்டுண்டு இந்த மாதிரி பாடிண்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணி என்ன எழுப்பி இப்படிலாம் வந்திருக்காளே, சரி இவாளுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அவள் சொல்வா, எங்களுக்கு வந்து எதுவுமே வேண்டாம், அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வம் சேவகமும் யாம் பாடி அப்படின்றா. அதாவது வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். இதை என்ன வந்து நமக்கு ஒரு முக்கியமான வேல்யூ அப்படின்னாக்கா, மெட்டீரியல் ஆட்டை இவள் கேட்கலாம், எதுவுமே கேட்கலவோ, எனக்கு இது கூட அது கூடலாம் கேட்கவே இல்லைவோ, அந்த கூட வந்த தோழிகளும் யாருமே கேட்கலை. அப்போ என்ன, மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் கூடாதுங்கிறான். இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் வரும்போது நமக்கு வந்து கோவில் போனால் கூட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு, அது கிடைக்கலன்னு அப்போ நமக்கு டிசப்பாயின்மெண்ட். அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவான், பகவானா ஒன்றுமே கிடையாது, பகவானுக்கு நான் சொல்கிறதே காதலே இல்லை அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம பகவானே நம்ம வந்து நிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுதான் கூடாது அப்படின்னு. ஏன்னா பெருமாள் எப்படின்னா, இஸ் ரெடி டு ஹெல்ப் பக்தர்ஸ். அவர் அதை தான் பார்த்துட்டுருக்கார், எப்படி இந்த பக்தனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இஸ் லுக்கிங் ஃபார் பக்தர்ஸ். அதனால தான் பாண்டால கேட்குறார் அவர், நீ உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், நீங்களாம் இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களே, காத்தால் எழுந்து வந்தீங்கோ, என்னை எழுப்பியிருக்கீங்க, இத்தனை நாள் எழுப்பியிருக்கீங்க, அதனால் இவ்வளோலாம் இவ்வளோ கஷ்டம், அந்த பனியில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் நமக்கு வந்து அவள் கொடுக்குற வேல்யூ, அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பல கைங்கரியம் பண்ணுங்க, டூ சர்வீஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சர்வீஸ் பண்ணச்சே நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதை வந்து இவ சொல்கிறான், ஏன்னா பெருமாள் வந்து டேக்ஸ் கேர் ஆஃப் பக்தாஸ், அவர் நீ எந்த பக்தன்ச்சு அவளுக்கு வந்து அவருக்கு வந்து பயஸ்டே கிடையாது. எந்த பக்தன் எந்த மாதிரி ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையோ அவன் இங்கே பிறந்தானோ அங்கே பிறந்தானோ யாருக்கு அப்படிலாம் அந்த குலம் கோத்திரம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவன் வந்து தன்னுடைய பக்தன், அவனுக்கு வந்து பக்தி மட்டும்தான் அந்த பேஸ். அதை வச்சுன்னு அவன் வந்து உடனே வந்து அவர் காப்பாற்றுறான், பிரகலாதன் காப்பாற்றுறான். இந்த பிரகலாதன் கதையை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும், இந்த கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி பாசுரத்தில். அப்போ பிரகலாதனுக்கு வந்து பிரகலாதன் என்ன சொல்லுவோம், குழந்தைகளுக்கு சொல்லும்போது ஃபோக்கஸ்டாக இருந்தான் அவன் வந்து. எத்தனை பேர் அவள் அப்பா அத்தனை வாட்டி மிரட்டியெல்லாம் பண்ணுறல்ல, நீ வந்து ஹரி சொல்லக்கூடாது, நான் தான் என்ன தான் சொல்லணும், நான் தான் கடவுள்னு அவன் வந்து மாட்டவே மாட்டேன்ட்டான். அவன் வந்து குவைட்டாக அழகாக சொல்லிட்டுருக்கான், இல்லை நான் மாட்டேன், ஹரி தான் எனக்கு வந்து பெருமாள் தான் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி நாராயணா நாராயணா அதுதான் சொல்லி. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபோக்கஸ்டு மைண்டு, என்ன இடைய என்ன ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அவனை கஷ்டப்படுத்துகிற ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தது, ஆனால் அதை பற்றி அவன் வந்து அதை அவனை டிஸ்டர்பே பண்ணலை. எனக்கு என்ன வேணால் ஆகட்டும், அவனுக்கு அதை விட என்ன வேணால் ஆகட்டும்ன்றத பெருமாள் வந்து காப்பாற்றுவார் நம்மளுக்கு. ஏன்னா நான் அப்படி ஒரு 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 ஃபெய்த் பெருமாள் மேலே. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இதை பண்ண, நம்ம வந்து இங்கே வந்து ஃபெய்த் இன் காட் சொல்லித்தரலாம், ஃபெய்த் இன் பேரண்ட்ஸ் சொல்லித்தரலாம், ஒரு நல்ல காரியம் பண்ணால் நல்லது தான் நடக்கும் அந்த ஃபெய்த் சொல்லித்தரலாம். ஸோ இந்த பிரகலாதன் கதையில் நம்ம இதெல்லாம் சொல்வோம். ஸோ இன்னொன்று, நம்ம
எங்கே இருந்தாலுமே பிரகலாதன் வந்து அசுரர் குலத்தில் இருந்திருக்கான், ஆனால் வந்து அவன் மட்டும் தனியாக இருந்திருக்கானே. அவர் வர்றாருல்ல, பெருமாள் வந்து நினச்சாராம் இவன் வந்து எல்லாத்துலேயும் இருக்கான்னு சொல்லச்சு, அவன் ஒரு ஒரு அணுவிலையும் பெருமாள் இருக்கான்னு அவன் சொல்லிடப்போறான், நம்ம எதில் போய் உட்காந்துருக்க, எதில் போய் ஒளிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தாராம். அப்போ வந்து அவர் நினச்சாலாம் சினிமா தூணிலையும் இருப்போம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வாஸ் ரெடி டு ஹெல்ப் பிரகலாதன், ஏன்னா அந்த பக்தி. அப்போ தான் அவர் தூண் மேலே உட்காரும் போது தான், தூண்குள்ளே போ இருக்கும்போது தான் இவன் வந்து இந்த தூணிலையும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த நம்ம எந்த சரௌண்டிங்கில் இருக்கோம் அப்படிலாம் கிடையாது, அதை நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம எங்கே இருந்தாலும் நல்லவாளாக இருக்கலாம், எது வேணால் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண. இது வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லும்போது, அவள் அப்படியே நம்ம வந்து க்ரூம் பண்ணலாம் அழகாக இந்த கதையெல்லாம் சொல்லி. ஏன்னா பிரகலாதனை விட்டால் நமக்கு வந்து அதை விட ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து குழந்தைகள் கொடுக்கவே முடியாது. ஸோ நான் இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நான் கெட்டு போக மாட்டேன், என்னை எதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்றது வந்து மனசில் வந்து தான் டிட்டர்மினேஷன் வந்துருத்துனா. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த குழந்தைலாம் அவள் வந்து அவள் அந்த ஹை ஸ்கூலுக்கு வருவாள், லோயர் கிளாஸ்லேருந்து ஹையர் கிளாஸ் வருவாள், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போவாள். ஸோ அவளுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அவளோட சரௌண்டிங் மாறுறது, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மாறுறது. ஸோ அப்படி இருக்கச்சு அவளுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து எப்படி அவள் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் வில் அவள் எப்படி டெவலப் பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரி கதைகள் இதுதான் வந்து நம்ம சொல்லணும், இதெல்லாம் சரித்திரம் நடந்தது, இதெல்லாம் நம்ம சொல்லணும். சொல்லும்போது அந்த அந்த இன்ஸ்பைரேஷன் மனசில் அப்படியே தங்கி போயிடும். ஸோ அவள் வந்து சரி நான் எந்த மாதிரி, அதாவது தே வில் நாட் ப்ளேம் அதர்ஸ், இல்லையா அவன் எப்படி இருந்தால் என்ன நான் பண்ண மாட்டேன் அந்த தப்பை அப்படின்னு இருந்துட்டான் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கதையெல்லாம் இந்த பாசுரத்தில் இவ இதெல்லாம் சொல்கிறா, இதெல்லாம் இந்த ஹிடன் இது வேல்யூஸ் இதெல்லாம். ஸோ நம்ம இதிலேருந்து ரிலேட் பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். கடவுள் வந்து அந்தர்யாமியாக இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ, அதை தான் இப்போ வந்து சொல்லிட்டா. இனி என்ன வேணால் கூட எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நாங்கள் வந்து உனக்கு வந்து சேவை பண்ணுறோம், உனக்கு வந்து உன்னோட வந்து தாயார் இருக்கா, திருத்தக்க செல்வமும் அவள் தான் ஓனர் ஆஃப் ஆல் வெல்த்து, அவள் இருக்கா, நாங்கள் உங்கள் ரெண்டு பேரை பற்றியே நாங்கள் பாடுறோம், அதை நீங்கள் கேட்டுங்க, உன்னோட புகழை பாடுறோம், எங்களுக்கு அது அதில் வர திருப்தி எங்களுக்கு போகிறோம். எங்களுக்கு வந்து வருத்தம்ன்றது என்ன, நாங்கள் உன்னோட தள்ளி இருக்கோம், அது மட்டும்தான் எங்களுக்கு வருத்தம், அந்த வருத்தத்தை நீ நீக்கிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளாம் வந்து அப்படி தான் நினச்சிக்கணும் நம்ம, ஏன்னா நம்ம வந்து அது வேணும் அது வேணும்னு கேட்போது அது ஒரு என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது. அப்போது கிடைக்காத போது டிசப்பாயின்மெண்ட், அப்போ டிசப்பாயின்மெண்ட் வரும்போது அந்த ஜெலஸ் எல்லாம் அந்த அடுத்தடுத்து வரும் நமக்கு அந்த நெகட்டிவ் வேல்யூஸ்லாம். ஸோ அதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. அந்த லாஸ்ட் ஃபோர் லைன்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அதுலேருந்து இவ்வளோ வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். எது நடந்தாலுமே நம்ம வந்து நம்ம இன்னும் நினச்சிக்கணும், நான் வந்து எல்லாம் பண்ணிவிடுவேன், என்னால் முடியும், என்னால் முடியும், அந்த என்னால் முடியும் கான்ஃபிடென்ஸ் இஸ் கரெக்ட். ஆனால் நான் வந்து கடவுள் அருளே இல்லாமல், அதாவது கடவுளோட சப்போர்ட்டே இல்லாமல் நான் பண்ணுவேன் அப்படின்றது வந்து அது வந்து சரியில்லை. நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு அது சரி கிடையாது, அது வந்து நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம வந்து கடவுள் அங்கே இப்போ நம்ம இந்த பேண்டமிக் பீரியட்லேயே அதை தானே பார்க்குறோம், அங்கே ஈஸ் வாட்சிங் ஈஸ் ஆப்ரேட்டர் எல்லாம் எப்படி பண்ணுக்க, நம்ம ஒரு 10 மாதமாக நமக்கு எப்படி லைஃப் வந்து பேரலைஸ் ஆகிருக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு, ஸோ சம்திங் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அப்போது வந்து நம்ம நல்லதையே நினைக்கணும், நல்லதை பண்ணணும். அப் ஏன்னா நம்ம வந்து வி ஆர் ப்ளீஸிங் காட். ஸோ அதை தான் இவன் இங்கே சொல்கிறான், நான் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு வந்து நீ வந்து எதை இது தரேன் அதை தரேன்லாம் சொல்லாது, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு. துருவனும் அதே தானே பண்ணா, துருவன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து போய் இப்போ தவம் எப்படி பண்ணணும் கூட தெரியாதே, ஆனால் தவம் பண்ண போயிடுத்து அந்த குழந்தை. அப்போது நாரதர் அனுப்புகிறார், நீ போய் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுன்னு. அவர் நாரதர் வந்து சொல்லிக் கொடுக்குற அவ்வளோதான், ஈ காட் இன் டு தட். அப்படி ஒரு சின்சியர், அவனுக்கு வந்து அப்படியே மனசு ஃபுல்லாக பெருமாள் தான், அவ சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண. நாரதர் வந்து அவுட் டு டூ பெனன்ஸ்ன்னு சொல்லியிருக்கார், அதை அப்படி ஃபாலோ பண்ணுறான் பண்ணி கடவுள் வந்து வந்துட்டார் அவனை பார்க்க, நேர்லேயே வந்துடுறாரு. அது மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கு ஸ்கிரிப்சர்ஸ், சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், முதல்ல அதை நம்பணும். அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அதை பற்றி நம்ம பேசணும், நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லித்தரணும், கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு, கண்டிப்பாக பெரும. ஏன்னா அந்தர்யாமி அவன் இருக்கான் நமக்குள்ளே, இஸ் வாட்சிங். அவர் வந்து அதாவது ஏன் அப்படி இருக்கு, சில பேர் தப்பு பண்ணுறா அப்படின்னாக்கா அவர் வந்து பார்க்குறார், நீ வந்து தடுக்க பார்க்குறார் ஆனால் கேட்க மாட்டேங்கிறான். அப்படியும் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கர்ம பலன், நம்மளுடைய அந்த பூ அந்த
முந்தின ஜென்மத்தோட அந்த வாசனை அப்படின்பா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பாகவத புராணத்துலேயும் பகவத்கீதையிலையும் படிக்கிறோம், இங்கே வந்து திருப்பாவையிலையும் அதை தான் பார்க்குறோம். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இதை தான் நமக்கு சொல்கிறது. அதனால தான் நம்ம வந்து பாவம் பண்ண பயப்படுறோம், ஏன்னா இந்த வந்து கண்டினியூ ஆகும். அடுத்த ஜென்மத்தை அடுத்த பிறவி என்ன பிறவியோ தெரியாது. நம்மளோட இந்த கெட்ட சுபாவம் வந்து அப்படியே வந்துட்டுருக்குமா, அதுதான் இந்த கர்ம வாசனை அப்படிங்கிறான். ஸோ அதனால தான் என்ன இருந்ததுன்னா, இப்போ எல்லா யாரும் நம்ம ஆற்றுலே பெருமாளை சேவி, ரெண்டு மூணு வாட்டி சேவி, கோவிலுக்கு போ, அஞ்சு பிரதர்ஷனம் பண்ணு, காத்தாலேயும் சீக்கிரம் குளி அப்படிலாம் சொல்கிறா இல்லையா, நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறாள். அதெல்லாம் நம்ம வந்து கேட்காமல் போகிறோம். சில பேர் ஏன் கேட்காமல் போகிறோன்னா அது அவளோட கர்ம வாசனை. இப்போ குழந்தைகள் சொல்லி தரோம், புக்கு காலில் பட்டுறதுன்னா ஐயோ புக்கு காலில் படக்கூடாது, கண்ணில் எடுத்து ஊற்றிக்கோ, மனுஷா மேலே கால் படக்கூடாது, கால் பட்டுதுன்னா கண்ணில் ஊற்றிக்கோ, யா எதையுமே உதைக்காத அப்படின்றோம். அங்கே அப்படின்னா ஏன் வந்து அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஏன் அந்த குழந்தைய வந்து நீ வந்து அதை ஃபாலோ பண்ணு அப்படின்றோன்னா அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த அயமையாக இருக்க ஒரு லிவிங் திங்ஸ்னு கிடையாது, எல்லாத்துலேயுமே கடவுள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து குழந்தைகள் சொல்லித்தரணும். ஸோ அந்த அதை சொல்லித்தரும்போது நம்ம எப்படி போனோம்னா, ஃப்ரம் நோன் டு அன்னோன். இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு தியரி சொல்லித்தரோம், இல்லை ஒரு ஃபார்முலா சொல்லித்தரோம், அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நோன் ஃபேக்ட் அது அவளுக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்லித்தருவோம், அதுலேருந்து நம்ம ஒரு அன்னோனுக்கு எடுத்துன்னு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்கிரிப்சர் பற்றி பேசுவோம். ஆண்டாள் அதை தான் சொல்லியிருக்கா, அதுதான் இந்த திருப்பாவை ஃபுல்லாக சொல்கிறா, நீ வந்து ஒரு தெரிஞ்ச பகவான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அதை பற்றி, இந்த கர்ம பலன்கள் பேசலாம், அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து வருது. நீ உனக்கு வந்து உனக்கான தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இது கிடையாது, பவர் இல்லை, சக்தி கிடையாது உனக்கு, கடவுள் தான் அந்த சக்தி கொடுக்குறாரு. அந்த சக்தி இல்லைன்னா நம்மளால் இண்டிபெண்ட்டாக நம்மளால் கை காலெல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் அந்த கை காலில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அவரோட அருள் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே எடுத்துன்னு போனோம், ஃப்ரம் நோன் டு அன்னோன். இதெல்லாம் ஒரு அழகான வேல்யூஸ் நம்ம குழந்தைகளுக்கு அப்படியே சொல்லித்தரலாம். அப்போ அந்த குழந்தைகளும் அந்த கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிப்பாள் எல்லாருமே, ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். வை நான் வை எம் ஸ்ட்ரெஸிங் ஆன் சில்ட்ரன்னா, அவளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவளுக்கு அதை தெரியும், நமக்காவது நமக்கு பெரியவாக இருந்திருக்கா, அவள் சொல்லி ஏதோ தெரிஞ்சுட்டுருக்கோம், பட் நமக்குமே இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஏன் ஏன்ற கேள்விக்கு நம்ம பதில் தெரியலை. அது சொல்ல அவளும் சொல்லலை, நம்மளும் கேட்டுக்கலையான்னு தெரில, ஆனால் நம்ம அடுத்த குழந்தை நம்ம கேட்கும். அதனால் நம்ம வந்து அவகிட்ட அதுக்கான பதிலை சொல்லணும். ஸோ அவள் அந்த கிரேடி, அதாவது வந்து முதல்ல என்ன காமனாக அவள் தெரியுமோ அதுலேருந்து, அதுதான் ஃப்ரம் நோன் டு அன்னோன் அப்படிமா. ஏன்னா நம்ம ஸ்கூல் டீச்சிங்லேயும் நம்ம அதை தான் பண்ணுறோம். ஸோ அந்த கர்ம பலன் அதனால் என்ன, எப்படி வந்து அதனால் வந்து மோட்சம், ஏன் வந்து அதுலேருந்து நம்ம இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்துலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறோம், அதுக்கான என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பெருமாள் வந்து நமக்கு சொல்லி தர்றார் இதெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் மூலம். அவர் வந்து அழகாக சொல்கிறாராம், அவர் வந்து எப்படின்னா ஒரு பக்தி மட்டும் ஒரு காமனாக வச்சுட்டுருக்கார், காமன் பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து அவர் வந்து உனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்ல, யார் யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அவளுக்கெல்லாம் அந்த டீச்சிங் உபதேசம் போய் சேர்றது. அர்ஜுனனுக்கு மட்டும் அவர் வந்து உபதேசம் பண்ணலையே, அப்போ கீதையை வந்து அங்கே அர்ஜுனன் மட்டும் பக்கத்தில் இருந்திருக்கா அவ்வளோதான், ஆனால் அந்த உபதேசம் நமக்கெல்லாம் தானே, இன்றைக்கும் நம்ம வந்து அந்த உபதேசம் அதை கேட்டுன்னு தானே இருக்கோம், அதுபடி தானே நம்ம லைஃப்பை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த உபதேசம் வந்து ஃபார் ஆல் டைம், நான் இந்த முன்னாடி பாசுரத்துக்குள்ள பாட்டோம், இட் இஸ் ஃபார் ஆல் டைம், நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் ஆல் டைம், அந்த உபதேசங்கள்லாம் ஃபார் ஆல் டைம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம குழந்தைகிட்ட சொல்லணும். காலம் தான் மாறுறத தவிர தான் லைஃப் ஸ்டைல் பார்த்தோன்னாக்கா, அதாவது அவர் மேன் டு கண்டக்ட் இம்செல்ஃப் அப்படின்னா இதுதான், அது மாறலையே அது அப்படியே தானே இருக்குது. ஸோ அதை கொண்டு வரணும். சரி, அதை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டியூவாலிட்டி, அதாவது குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லணும், நமக்கும் விருப்பு வெறுப்பு அது ரெண்டையும் படைச்சிட்டோம் ஆண்டவன். ஆனால் அது வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சாரோ ஒரு ஜாய், ஒரு துக்கம் ஒரு சந்தோஷம், இதெல்லாம் இதை ரெண்டையுமே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ நீ ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, அந்த டியூவாலிட்டி இருக்கத்தான் இருக்கும். இப்போ கருப்புன்னு இருந்தால் வெள்ளை இருக்கத்தானே இருக்கும், பொய்யின்னு இருந்தால் சத்தியம் இருக்கத்தானே இருக்கும். ஆனால் வந்து எப்படி நம்ம இந்த ரெண்டு இதுக்கும் வந்து நம்ம சமநிலை அப்படின்வா பகவத்கீதையில் இது வந்து அடிக்கடி வரும். இதை வந்து நம்ம ரெண்டையுமே ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன் ரொம்ப வந்து ஒரு ப்ரைஸ் வாங்குகிறோம் இல்லைனா ஏதோ ஒரு கிஃப்ட் வருது அப்போ ரொம்ப டோன்ட் கெட் எக்ஸைட்டட், அது வந்தாலும் ஓகே இது வரும் நாளைக்கு வந்து நான் வாங்காம போகிறேன். இது வந்து எஸ்பெஷலி நமக்கு வந்து இதை நான் சொல்லும்போது நான் நினச்சிப்பேன், இந்த சின்ன குழந்தைகளை கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா அவளால் இந்த
ஃபெயிலியரை தாங்க முடியல. அவள் ஏதாவது பண்ணணும்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தே வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், அது நடக்காது. இல்லை செகண்ட் டைம், மூணாவது வாட்டி அவள் ட்ரையே பண்ணுறதில்ல இப்போ இருக்கிற குழந்தைகள். ஸோ அவளுக்கு இது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்ம நீ வந்து ட்ரை பண்ணணும், கீப் கோயிங் ஆன், அதாவது இந்த எஃபர்ட் வந்து நீ போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது சொல்லணும். அதே மாதிரி சக்ஸஸ் வரும்போது ப்ரைஸ் வாங்கும்போது ரொம்ப இது பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ப்ரைஸ் வாங்கும்போது என்ன பண்ணுறோம், அடுத்த வேலை தே ஆர் நாட் குவாலிஃபைட் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அவள் நமக்கு தான் அவளுக்கு அந்த அவளுக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அதான் அதெல்லாம் தான் இந்த வந்து வேல்யூஸ். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு வளர்க்கணும். ஏன்னா அந்த சக்ஸஸ் நம்ம அண்ட மேலே ஏறிட்டுனா அடுத்த வேலையை நம்ம மதிக்க மாட்டோம், அடுத்த வேலை ஃபெயிலியர் நம்ம. இப்போ வந்து நம்ம நிறைய சூசைட்லாம் பார்க்குறோம், அது ஏன் அவளால் அது தாங்க முடியல. அந்த ஒரு ஃபெயிலியர் வரும்போது தாங்க முடியல, அடுத்தது போவோமே அடுத்தது போவோமே. ஆண்டாள் வந்து எவ்வளோ நாள் போயிருக்கா பாவம், ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் எல்லோரையும் கூட்டு கூட்டி எழுப்போ, எவ்வளோ கஷ்டப்பட்டா கண்ணனை. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் பார்க்குறோமே, ட்ரை பண்ணலாமே லேட்டஸ்ட், அது நடக்கிற மட்டும் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக நடக்கும், அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அந்த சக்ஸஸை வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் யங்கர் ஜெனரேஷன். பெரிவாளுக்குமே நம்மளாம் டக்குன்னு வந்து மனசு தோ அப்படியே சோர்ந்து போய்டுறோம், அது இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து இப்போ இந்த திருப்பாவை வந்து மார்கழி மாதம் மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது, எல்லா நாளும் சொல்லலாம். ஸ்ரீ வைஷ்ணவாஸ்லாம் எல்லா நாளுமே சொல்வாள். ஸோ ஏன்னா அது அது அப்படி நமக்கு வந்து ஒரு டெம்பை கொடுக்கறது, அது வந்து நமக்கு வேல்யூஸ் கொடுக்கறது. இப்போ வந்து நம்ம என்ன தான் பண்ணணும், சரி நான் வந்து இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நான் இப்போ கன்வின்ஸ்டு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அக்செப்ட் யூ ஆர் நாட் அ டியூர். நம்ம வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல, நம்ம நான் தான் பண்ணுறேன்னு கிடையாது, கடவுள் பண்ணுறேன். இதுதான் அவர் சொல்லிட்டா அவங்க, திருத்தக்க செல்வம் சேவகம் யாம்பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்த எல்லோர் எம்பாவாய். நான் ஒன்றை பாடுறேன், மகாலட்சுமி பாடுறேன், தாயார் பற்றி பாடுறேன், உன்னோட பெருமையை நான் பாடுறேன், எனக்கு வேறு ஒன்றுமே வேணாம். நான் வந்து அது என்ன அதுவே எனக்கு வருத்தம், நீ என்னை பார்த்து அதுவே உன்னோட கிரேஸே எனக்கு வந்து வருத்தம் போயிடும், நான் மகிழ்ந்துடுவோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி தான் என் பர்மனண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கணும். அப்போ நான் என்ன பண்ண முடியும், சரி நான் இதெல்லாம் ஓகே ஸ்கிரிப்சர் சொல்லியிருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிலீவ், நீ வந்து பிலீவ் காட், பிலீவ் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் உன்னால் என்ன பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, எனக்கு என்ன சக்தியோ, என்னால் வந்து நகையாவாக பெருமாளுக்கு வாங்கி போட முடியாது, என்னால் வந்து ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாது கோவிலுக்கெலாம், பரவாயில்ல அதனால என்ன, கோலம் போடுறது கூட சர்வீஸ் தான், அதெல்லாம் பண்ணுவாள். கிராமத்துலலாம் வந்து போய்வா கோலம் போட, பெருக்கி தொடச்சி எல்லாம் கோவிலில் சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாள். ஸோ அதெல்லாம் கைங்கறி தான், யூ ஆர் ப்ளீஸிங் காட், அதை தான் அவருக்கு. அவர் ஒன்றும் நீ வந்து பொண்ணாக கொடுக்கணும் வைரமாக கொடுக்கணும் அதில் அதெல்லாம் நம்மளாக பண்ணிட்டு தான், அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு ட்ரீட்மெண்ட்டு இந்த ஒன்றும் இல்லாத அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து பொண்ணையும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறார், நீ கோலம் போட்டாலும் உன்னோட அந்த சர்வீஸையும் ஒன்றா தான் சொல்கிறார் அவர். அதனால் அவர் எல்லாத்துக்குமே அவர் அவரை நினச்சி அவருக்கு கைங்கரியம் பண்ணுற எல்லாத்துமே இஸ் ஸோ ஹாப்பி டு சீ தி பக்தாஸ். ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும், நமக்கு என்ன முடியும், நம்மளோட கெப்பாசிட்டிக்கு என்ன முடியும் அதை பண்ணலாம், அது வந்து காட் வில் பி ஹாப்பி டு ரிசீவ் இட், அதை சொல்லுவோம் நம்ம. அதை அதனால் அந்த கம்பேரிசன் அது போயிடும், ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் வாங்கிடணும், ஐ ஷுட் அட்டைன் தட், ஐ ஷுட் கெட் இட் அப்படின்வோம். இல்லை நமக்கு எதாவது ப்ராப்ளம் வருதுன்னா உடனே வந்து பெருமாள்கிட்ட போய், இல்லை எனக்கு அந்த ஒரியெல்லாம் போட்டு ரிமூவ் ஆல் மை ஒரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு தான் நம்மளால் சொல்லுவேன், ஹவு டு டேக்கிள் இட், ஹவு டு கம் அக்ராஸ் தட். நீ வந்து அதுமே அதுக்கு அது மேலே நான் எப்படி வருவேன் அப்படின்றது தான், அதாவது ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லிவிங் வந்து நம்ம எப்படி வந்து சொல்லித்தரணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா எதுலேயுமே நம்ம துவண்டே போகக்கூடாது, மேலே மேலே எதை எடுத்தாலும் நான் என்னால் சாதிக்க முடியும், ஏன்னா யூ நோ தட் காட் ஹஸ் கிவன் யூ கெப்பாசிட்டி, பட் அதை வச்சு நம்ம எப்படி மேலே மேலே நம்ம வர முடியும். கண்டிப்பாக வந்து காடோட கிரேஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும், நமக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்ம பிறந்திருக்குது பாரத தேசத்தில், நம்ம வந்து இந்த சனாதன தர்மத்தோட என்ன சொல்கிறது பேசிக் என்ன, நம்ம நமக்கு ஒன்றும் வேதம் படிக்க தெரியாது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே டீட்டெயிலாக தெரியாதுனாலும் பரவாயில்ல, ஆனால் வாட் இஸ் அ காமன் டீச்சிங் அப்படின்றது. திருப்பாவையில் அழகாக தமிழில் ஜம்முன்னு ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கா,
வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேள். எல்லாரும் ஹாப்பி சொல்கிறா, அவள் ஹாப்பியாக இருப்போம், நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். அவள் நிறைய பாட்டில் சொல்கிறா ஹாப்பி ஹாப்பின்னு. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம், யூ ஷுட் பி ஹாப்பி. நமக்கு இந்த பிறவி கிடச்சிருக்குமா, நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறது வந்து லாஸ்ட், நமக்கு அது இவ்வளோ பிறவி எடுத்து நம்ம இதுக்கு வந்திருக்கோம். அப்போ நம்ம லெட்டஸ் மேக் இட் ஒரு நல்ல ஒரு பிறவியாக மாற்றி, அதில் வந்து நல்லா எதுக்கு நம்மளை பகவான் படைச்சிருக்கானோ அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி, லெட்டஸ் பி ஹாப்பி அண்ட் கீப் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி. ஸோ இந்த ஒரு வார்த்தைகளும் வந்து அப்படியே ஒரு ஒன்றும் அப்படியே முத்து, அதுலேருந்து அவ்வளோ வேல்யூஸ் அப்படியே தெரிச்சுன்னு அந்த வேல்யூஸை நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி யங்கர் ஜென்ரேஷன் கொடுத்து நம்மள ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.